Hello friends, welcome back to our channel. In this video, we will talk about the Pongal vlog. The Pongal vlog is now edit and upload. This is the village sale. This is the village sale. This is the காலையில நேரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணி 6 மணிக்கெல்லாம் சூரியன் வந்து லைட்டா வந்து எழுந்து வருவார் இல்லங்க அப்ப வந்து பொங்கல் வந்து வைப்பாங்க சக்கரை பொங்கல் தாங்க வைக்கிறோம் இங்க வந்து நிலா சூரியன் பாதம் அது மாதிரி எல்லாம் வந்து பூவு அது மாதிரி எல்லாம் வந்து டிசைன் பண்ணுவாங்க அதுல தான் வந்து தேங்காய் பழம் மூணு வாழை இலை போட்டுட்டு பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறோம் இல்லங்க அது வந்து அது மேல வெச்சு சாமிக்கு வந்து படைக்கிறது சூரியனுக்கு வந்து படைக்கிறது அப்படினு சூரியன் பொங்கல் அப்படினு வாச பொங்கல்னு சொல்வாங்க சூரியனுக்கு வைக்கிறது ஆனா வந்து வில்லை சைடுல பாத்தீங்கன்னா வாச பொங்கல் வைக்கிறோம் அப்படினு சொல்லி சொல்வாங்க பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கமா நல்லா பொங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து இது மாதிரி வாழை இலையில போட்டுட்டு தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுறலாம் பிள்ளையாரும் பாத்தீங்கன்னா புடிச்சு வச்சிருவாங்க மஞ்சள்ல ஒண்ணு சாணத்துல வந்து பிள்ளையார் புடிச்சு அது மேல வந்து அருகம்புல் வச்சிருவாங்கங்க இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு அடுத்து வந்து காட்டுல கோயில் இருக்குங்க அங்க தான் வந்து நம்ம போக போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா காட்டுல வருஷத்துக்கு ஒருக்கா தாங்க வந்து இங்க வந்து பொங்கல் வைப்போம் இங்க வந்து இந்த டிராக்டர் ஓட்டுறாரு இல்லைங்க அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ் சைடுல சின்ன பசங்களுக்கே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க புல்லெல்லாம் இருந்ததுங்க எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இங்க வந்து இது மாதிரி கல்லு கூட்டி பொங்கல் வைப்போம் இது வந்து ஒரு மூணு குடும்பம் நாலு குடும்பம் வந்து வாமுலா வந்து வருஷத்துக்கு ஒருக்க இது மாதிரி வந்து வைக்கிறது இந்த சாமி பேர் பாத்தீங்கன்னா ஈரத்திரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க இது வந்து வாமுள்ளுங்க எப்பயுமே வந்து இது மாதிரி ஆத்தோரத்துல தான் இந்த சாமி வந்து இருக்கும் அதனால வந்து இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு க்ளீன் பண்ணி எல்லாமே பொங்கல் வச்சு தேங்காய் பழம் இங்கேயும் வந்து உடைச்சிருவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராக்டர் ஓட்டினாங்க இல்லைங்க இங்க வந்து வில்லேஜ் சைடுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து இப்பயே வந்து கத்து கொடுத்துட்டோம்னா காடு வந்து உழவோட்டி விவசாயம் பண்றதுக்கு கொஞ்சம் வந்து உப்பிருந்தே கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களுக்கு வந்து உப்பிருந்தே வந்து ட்ரைனிங் வந்து பண்ணாங்க கரெக்டா நாங்களும் போனாங்களா அது வந்து அந்த இந்த இது வந்து அவங்க காடு தாங்க இந்த காட்டுல வந்து சாமி வந்து தானா வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பாக மட்டும் எதுவுமே காடு வந்து உளவாட்ட மாட்டாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படியே வந்து விட்டுருவாங்க இந்த சாமிக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து இந்த சாமி தாங்க பெண் சாமி தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து ஜாக்கெட்டோ இல்லை புது புடவையோ தண்ணியில் நனைச்சிட்டு வந்து இது மாதிரி வேப்ப மரம் வந்து தானாகவே முளைச்சிருந்ததுங்க அது மேலே வந்து இந்த புடவை புது புடவையெல்லாம் வாங்கிட்டு போகிறதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து பொங்கல் வச்சு அங்கேயே வந்து சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு நாம் வந்து அங்கேயே ஆளுக்கு கொஞ்சம் வந்து பிரசாதம் மாதிரி வந்து சாப்பிட்ருவோம் உண்மையாகவே இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு பக்கத்துலேயே ஆத்தோரத்துலேயே இருக்கும் அடுத்தது வந்து சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கங்க சாமி கும்பிட்றலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா தான் ரெடி பண்ணுறாங்க இது வந்து வாழை தோப்புங்க பக்கத்துலேயே இருந்ததுனால நமக்கு வந்து வாழைலாம் இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருந்துச்சு
பூசி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பிரசாதம் தராங்க. நல்லா இருக்கு. இன்னும் அவங்க ஃபினிஷ் பண்ணல. எல்லாத்துக்கும் கூடுன்னு சொன்னா அவ ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு ஓடிட்டாப்பர். பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டாங்க. தங்கச்சிக்கு வந்து நிச்சயத்துக்கு வந்து புடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி தாங்க போயிருந்தோம். அங்கே பட்டு சாரீ கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனால அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எங்களுக்கும் போய் அப்படியே எடுத்துட்டு தங்கச்சிக்கும் எடுத்துட்டாங்க. நாம போய் பார்க்கலாமாங்கிறாங்க அத்தை. என்னது அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாரியாக வந்து சூட் ஆகுதா, கலர் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வியர் பண்ணி காட்டுறாங்கங்க. அவளுக்கு வந்து பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால் வந்து வியர் பண்ணினதும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவள் வந்து பிங்க் கலர் எடுத்துட்டா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பட்டு வெட்டி சர்ட்டையும் அங்கேயே இருந்ததுங்க. பயங்கர கூட்டங்க, உண்மையாகவே வந்து அவ்வளோ கூட்டம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. முகூர்த்த டைமுங்கிறதுனால அவ்வளோ கூட்டம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் வந்து அப்படியே சாரீ எடுத்தாச்சு. இந்த சாரீ தாங்க, இந்த ப்ளூ கலர் பார்டரு மெரூன் கலர் சாரீ தான் வந்து எடுத்தோம். மேரேஜுக்கு வந்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து இதை எடுத்துட்டோம். அடுத்து வந்து ரொம்ப டயர்டாயிருச்சுங்க. அடுத்தது வந்து போய் மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலான்ட்டு பக்கத்துலேயே ஹோட்டல் இருந்தது, சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சரி குர்த்தியெல்லாம் இருந்துச்சுங்க. சரி அதோட கிளான்ஸ் அப்படியே வந்து பார்த்துட்டு மேலே வந்து அம்மாவுக்கெல்லாம் சாரீ எடுக்கணுங்களா, அதனால் வந்து மேலே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குர்த்தியெல்லாம் போட்டிருந்தாங்க. சரி அதுவும் அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்து மேலே போயிட்டாங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கெல்லாம் சாரீ எடுக்கலாம் அப்படின்ட்டு மேலே போய் பார்த்தோம். சாரீ கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க. காட்டன் சாரீ, சிஃபான் சாரின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.